நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே பி முனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியிலே இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், புதியதாக 25 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழகத்திற்கு வருவது என்பது மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதில் ஒன்றை கிராமப்புறங்கள் நிறைந்த பகுதியான வேப்பனப்பள்ளி தொகுதிக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் ஏற்கனவே 2682 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 8713 துணை சுகாதார நிலையங்களும் 272 வட்டார மற்றும் வட்டம் சார மருத்துவமனைகளும் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் ஆக 11303 மருத்துவ கட்டமைப்புகள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. புதிதாக இப்போது ஒரு 50 வந்திருக்கிறது. ஏற்கனவே சொன்ன பதில்தான் இதுவும். இதை காட்டிலும் இன்னொரு கூடுதலான தகவல், நாளை மறுநாள் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் தொலைதூர கிராமங்களுக்கும் மருத்துவ சேவை என்கின்ற வகையில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 389 வாகனங்களில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு களப்பணியாளர், அதோடு மட்டுமல்ல ஒரு பார்மசிஸ்ட் என்கின்ற வகையில் ஒரு 4 பேர் கிராமங்களுக்கே தேடிச் சென்று வாகனங்களின் மூலம் மருந்துகளை தருகிற, மருத்துவம் பார்க்கிற ஒரு சிறப்பான திட்டத்தை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். அப்படி மேற்கொள்ளப்படும் போது நிச்சயம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த ஒன்றியங்களுக்கும் இந்த வாகனங்கள் விரைவில் செல்லவிருக்கிறது என்கின்ற தகவலை மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்த 25 ஆரம்ப சுகாதார மையத்தில் நம்ம தொகுதி கடற்கரையில் கூத்தங்குனியும் ஒன்று சேர்த்துக்கிடுங்க. விநாயகன் 62. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சிவகாம சுந்தரி அவர்கள், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள்.